ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி சட்னி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். ஸ்பெஷலாக என்ன வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ கொத்தமல்லி நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு வரும்போது வாங்குவோம், தேங்காய் வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் நல்லா பச்சையாக இருக்க கொத்தமல்லி ப்ளஸ் தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி. ஓகே, ஸோ இந்த தேங்காய்லாம் தேங்காய் மூடியே போடணும்லாம் அர்த்தம் இல்லை, ஸோ கொஞ்சம் தான் போடணும். ஸோ நம்ம சும்மா தேவையான அளவுன்னு போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்னென்ன போடுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொத்தமல்லி வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டெப் நல்லா வந்து அலசிக்கோங்க தண்ணியில். ஸோ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ விவசாயிகள்லாம் வந்து நிறைய உரம் போடுறாங்க, அதை அவங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நல்லா அலசிக்கோங்க. ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அதில் இருக்க உரம்லாம் போயிடும், ரெண்டாவது மண்ணு போயிடும், மூணாவது நிறைய அலசுனா அதோட சத்தும் போயிடும்னு சொல்லுவாங்க. பட் சத்து போகிறதோட நம்மளுக்கு அதில் இருக்க அந்த கெமிக்கல் போகிறது தான் சேஃப் இல்லைங்களா. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் வந்து நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பத்தை இல்லைன்னா நாலு பத்தை அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பட் பச்சை மிளகாலாம் இதுதான் அளவு. ஸோ இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சியும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு. ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமே இவ்வளோதான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம இந்த கொத்தமல்லியை வதக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது காமிக்கிறேன் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து இப்போ அந்த கொத்தமல்லியை வதக்க போகிறோம்னு சொன்னோம். ஸோ அதுக்காக வாணலி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கள் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கலராக தான் இருக்கும். இது வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒயிட் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது அட்வைஸ். நெக்ஸ்ட் வந்து உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், முழு உளுந்து. ஓகேவா, ஒரு கை கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறப்போ டேஸ்ட் வரும். இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், பட் டக்குன்னு பண்ணிவிடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வேறு எண்ணெயில் போடுறதுலாம் டக்குன்னு ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ உளுந்து வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. நம்மளோட கொத்தமல்லியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், வாணலியில் போடுறோம் அப்படியே. ஓகேவா, புழிஞ்சிட்டு போடணும் அப்படியே. அடியோடு எடுக்காதீங்க, சம்டைம்ஸ் மண் இருக்கும் அதில், அதனால் நீங்கள் அப்படியே மேலோட்டமாக எடுத்து அதில் போடுங்க. ஸோ போட்டுட்டு கொஞ்சம் கலரி விடணும், கலரி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கணும். வதங்கிடுச்சின்னு எப்படி தெரியும்னா கொஞ்சம் சுருங்கும் அப்படியே இவ்வளோ பெருசாக. நம்ம கீரை பண்ணுவோம் நபர் இருக்குங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். ஸோ இது கொஞ்சம் அந்த ஆயில் உளுந்தம் பருப்பு இதில் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட்லேயே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சுருங்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டேஜில் கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். ஓகேவா, ஏன்னா நீங்கள் அதில் வதக்கிச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளோட அதர் இன்க்ரீடியன்ட் இஞ்சியும் இதில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் புளியும் போட்டுக்கலாம். ஏன் புளி அளவு கம்மியாக எடுத்துக்கிறோன்னா கொத்தமல்லியே கொஞ்சம் புளிப்பு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து புளி கொஞ்சம் குறைச்சிட்டோம், நிறைய போடல. உங்களுக்கு புளி தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நிறைய. ஓகேங்களா, இது அப்படியே வந்து கொஞ்சம் வதங்கணும் ப்ளஸ். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மேபி ஒரு 5 to 10 minutes ஃப்ரெண்ட், 5 to 10 minutes இல்லை, அந்த கொத்தமல்லி தழைகள்லாம் வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும் வதங்கிச்சுன்னா. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் வித்தின் 5 minutes ஆகிடும். இது கூட தேங்காய்லாம் போட வேணாம், தேங்காய் நம்ம டைரெக்டாக வந்து மிக்சியில் போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வதங்கட்டும் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்மளோட அந்த கொத்தமல்லி எல்லா கலவைகளும் நல்லா வதங்கியாச்சு. இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 minutes சரியாயிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஃபேன் காத்துலேயோ நல்லா ஆற விட்டுருங்க, ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மிக்சி தான் போட போகிறோம். நம்ம அது காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கொத்தமல்லி சட்னி இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வதக்கி வச்சுருந்தோம், அது ஆறிடுச்சு. ஸோ ஆறின பிறகு தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு 3 தேங்காய் பதம் எடுத்தோம், அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியும் அதில் மிக்சி ஜாரில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதையும் போட்டுட்டு மிக்சியில் வந்து நல்லா நையாக அரைச்சிக்கோங்க. மையாக அரைச்சா தான் உங்களுக்கு அது டேஸ்டியாக இருக்கும். குறைக்கரெல்லாம் அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ மிக்சியில் அடிச்சிட்டோம். பாருங்க எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக வந்திருக்கு இன்ஃபேக்ட்டு. ஓகே, இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் என்ன பெரிய விஷயம்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கொத்தமல்லி வந்து பசியை உண்டாக்கும், ரெண்டாவது அதுவும் ஒரு பிளட் பியூரிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா,
ஸோ ப்ளஸ் நம்ம அந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப குக் பண்ணாமல் லைட்டாக வதங்க வச்சு தான் சாப்பிட்றோம், கீரை மாதிரி தான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம், நான் அதையும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட கொத்தமல்லி சட்னி தாளிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றி தயாராக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது கூட வந்து எண்ணெய் காயிட்டோம், இது கூட நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ எண்ணெய் காயுது காய. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ கடுகு நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் வெடிக்க விட்டுருங்க ஃபஸ்ட்டு நல்லா. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் கருவேப்பிலையை போட்டுட்டு, ஓகேங்களா, ஸோ வெடிக்க ஆரம்பிச்சுடுச்சு, கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கிறத இந்த கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இதில் போடுறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட கொத்தமல்லி சட்னி தயார். ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தோசை இட்லி இது ரெண்டுத்துக்கும் செம காம்பினேஷன். நீங்கள் இதை வந்து சாப்பாட்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் நான் சொன்னோம் இல்லைங்களா, கீரை மாதிரி தான், சாப்பாடுலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ரசம் சாதத்துக்கு நீங்கள் இந்த துவையலாக வச்சு கூட சாப்பிட்லாம், ஆனால் தண்ணி ஊற்றாமல் கட்டியாக வச்சுட்டு நம்ம அப்படியே அதை சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, ஸோ லக்ஷ்மி நாகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.